சிவாமரசல சக்தி, ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற படங்களை இயக்கிய எம் ராஜேஷ் கடந்த 2019 சிவகார்த்தியனை வைத்து மிஸ்டர் லோக்கல் என்ற திரைப்படத்தை இயக்கினார். படம் கலவையான விமர்சனம் பெற்று வசூல் ரீதியாக சரிவை சந்தித்தது. இப்படத்தில் நடிப்பதற்காக சிவகார்த்தியனுக்கு ₹15 கோடி சம்பளம் பேசப்பட்டு சூர்யாவின் உறவினரான தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ₹11 கோடியை மட்டுமே கொடுத்ததாகவும் அதற்கான DTS தொகையை வருமான வரித்துறையில் செலுத்தவும் உத்தரவிடக் கோரியும் நடிகர் சிவகார்த்தியன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனக்கு தர வேண்டிய சம்பள பாக்கியை செலுத்தும் வரை ஞானவேல் ராஜா தயாரிக்கும் படங்கள் அவர் முதலீடு செய்ய தடை தேவை எனவும் ஞானவேல் ராஜாவின் படங்களுக்கான தியேட்டர் OTT வெளியீடு உரிமைகளை உறுதி செய்யவும் தடை தேவை எனவும் சிவகார்த்தியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்தியின் தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரிக்கப்படும் என உயர்நீதிமன்ற நீதிபதி M. சுந்தர் தெரிவித்துள்ளார்.